Hi friends, welcome to King Network Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நாவலப்பிட்டியில் உள்ள ஜெயதிலகா ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டை பற்றி தான். இது நாவலப்பிட்டியில் இருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கிரவுண்ட். இந்த கிரவுண்டுக்கு போகிற வீதிக்கு பேர் திம்புலா. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஸ்டேடியத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். நாவலப்பிட்டி டவுனில் இருந்து ஜெயதிலகா ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டுக்கு இப்போ போயிட்டுருக்குறோம். ஸ்டேடியத்தோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். வாங்க உள்ளே போய் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு கமெண்ட்ரி செக்ஷன் இருக்குது. இந்த கிரவுண்டில் 5000லேருந்து 20000 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்குது. இந்த இடத்துல சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் சென்டர் ஒன்று இருக்குது. அதை சுற்றி சில்ட்ரன் பார்க், கார் பார்க், எல்லா வசதிகளும் இந்த இடத்துல இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு வாலிபால் விளையாடக்கூடிய வசதியான ஒரு இடமும் இதில் செய்திருக்கிறாங்க. ஸ்டேடியத்தோட சரௌண்டிங் நல்ல ஒரு இயற்கை காட்சிகளோட ரொம்ப அழகா இருக்கு.
இடங்கள்ல இருந்து வரவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு தங்கும் வசதி உள்ள இடமும் அந்த கிரவுண்டுக்கு பக்கத்திலே இருக்கு. இங்கு விளையாட வந்த இரு மாணவர்களிடம் நாம் கதைத்த போது உங்களோட பேர் என்ன? சார் உங்களோட அதிகம். இப்போ வந்து இந்த ஸ்கூலில் இப்போ இங்கே அந்த ஸ்கூல்ஸ் இருக்குதானே, இப்போ நாவலப்பிட்டியா ஸ்கூல்ஸ் இருக்குதானே, என்ன அந்த ஸ்கூல் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணது இந்த விளையாட்டு? மற்றது அவுட் வெளியிலேருந்து வராங்களா இங்கே? வருவாங்க ஸ்கூல். ஆமாம் வருவாங்கண்ணா. என்னென்ன இது நடக்குது இங்கே இவெண்ட்டு? ஸ்போர்ட்ஸ் மீட், ஸ்போர்ட் மீட் ஆகும், ஃபுட்பால் மேட்ச், அதுனா கிரிக்கெட் மேட்ச். அதுனா அதெல்லாம் காசு கட்டணுமா? எவ்வளோ அது கட்டுறது? 100 ரூபா. 100 ரூபானா எத்தனை? 1 ஹவருக்கு 100 ரூபா. மற்ற இதுக்கு இந்த இதில் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு இல்லாமல் மற்றது வெளியிலேருந்து வந்து விளையாடுறாங்க தானே, அவங்க வந்து இதுக்கு காசு கட்டணுமா? விளையாட கட்டணும். அதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு நாள் ஃபுல் வாடகை இல்லை, அது விளையாடுற அளவு பொறுத்து கட்டணும். கட்டுவாங்கண்ணா. அது எவ்வளோ என்ன மாதிரி இருக்குது? ஒன் டேக்கேண்ணா? இது இதுக்கு இந்த பின்னுக்கு ஓடுறோம் வந்து மகாவலி ஆறுண்ணா. இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னா? 4 டவுன் 4 டவுன் 2 டவுன். வேறு என்ன இது இந்த இங்கே சில்ட்ரன் பார்க்கலாம் இருக்குது தானே, இதுக்கெல்லாம் காசு கட்டணுமா? அது அதெல்லாம் அண்டர் டவுன் இருக்குது, அது பார்க்குறது எங்கிட்ட புதுசான புதுசான கட்டியிருக்காங்க, அது காசு கட்டணும். அது கொஞ்சம் காசு அந்த பெட்மிட் கோட்டும் இருக்கு, அதுக்கெல்லாம் காசு கட்டணும். வாலிபால் கராட்டே பழகு கராட்டி பழகு எல்லாம் இங்கே இருக்கா? அவங்களுக்கு இருக்கும். அதான் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது சொல்ல இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சாருக்கு? இதுக்கு வெளியூரில் இருந்தாலும் வருவாங்க. வெளியூரில் ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க. அவங்க தங்குறது கேடாக தங்குற கடை இருக்கும். எங்கே பின்னுக்கா? அந்தாங்கண்ணா அந்த. ஆமாம் ஆமாம் அந்த ஸ்விமிங் இதுதானே பாக்ஸிங் ப்ராக்டிஸ் தான். பாக்ஸிங் ப்ராக்டிஸ் நடக்கும். கராத்தே. சரி சரி. மற்ற எந்த நாட்டிலேருந்து இங்கெல்லாம் வருவாங்க? வருவாங்க ஜிம்பாவேலாம் வந்துருவாங்க. ஃபுட்பால் மேட்ச். சரி சரி. மற்ற இந்த மியூசிக் ஷோலாம் இங்கே நடக்குமா? ஓ நடக்கும். அது ஹெலிகாப்டர்லாம் வேறு இருக்கேன்னா ஜனாதிபதி. அதனால இங்கே சுற்றி வர மாதிரி இயற்கை காட்சியும் நிறையா இருக்குன்னா பார்த்தீங்கன்னா டவுன்லேருந்து வந்து எவ்வளோ தூரம் இது பிடிக்கும்? 5 மினிட்ஸ். நன்றி. இது போன்ற தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓல்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.